ரெட்டியார் நலச்சங்கத்தின் புதிய மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பங்கேற்று தேர்தலில் நல்லவருக்கு வாக்களியுங்கள், பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கள் என தெரிவித்தார். நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என எழுதி தெருக்களில் வைக்க வேண்டும் என்ற பேராசிரியர் ஓட்டுக்கு பணம் விற்பதை கழுதை எருமை பன்றி கதை கூறி விளக்கினார். என்ன போர்டு வைக்க தெரியுமா? நாங்கள் ரெட்டியார்கள் ஓட்டு போட பணம் வாங்க மாட்டோம். அப்படி ஒரு போர்டு ஓட்டு போட பணம் வாங்க மாட்டோம். நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு விலை போறவே இல்லை. நீ 500 ரூபாய்க்கு நான் ஓட்டை வைத்தேன்னா நீ 5000 கோடி ரூபாய்க்கு நீ நாட்டை வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால நாங்கள் ரெட்டியார்கள் அப்படியே வைங்க சார், நாங்கள் ரெட்டியார்கள் ஓட்டு போட பணம் வாங்க மாட்டோம். வச்சு பாருங்க தமிழ்நாட்டில் என்ன புரட்சி வருது பாருங்க. ரெட்டியார்ல முதல் 3 ரெட்டு தான், ரெட்டுனா புரட்சி தான். அப்படி ஒரு நிலைமையை நாம விடுவோம். ஓட்டு போட பணம் வாங்கக்கூடாது. நேர்மே ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் பணம் கொடுத்த 1000 ரூபா, அந்த பெரியவர் சொன்னாரா 1000 ரூபா பணம்லாம் எனக்கு வேணாப்பா, உன் ஞாபகார்த்தமாக ஓட்டு போடுறதுக்கு எனக்கு ஒரு கழுதை வாங்கி கொடு. அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், பெரியவரே நான் கழுதையோட வரேன்ட்டு போயிட்டான். போனால் எந்த கழுதை விலை கேட்டாலும் 10,000 12,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு கழுதை இல்லை. எனக்கு ஒரு எருமாடு வாங்கி கொடுனார். இப்போ எருமாடு விலை கேட்குறான் 80,000 ரூபாய் எருமாடு. திரும்ப வந்தான், இவர் சொன்னார் ஒரு பண்ணியாவது வாங்கிக்கூடாது, சும்மா ரோட்டில் திரிகிற பண்ணி, வெள்ளை பண்ணி கூட இல்லை, ரோட்டில் திரிகிற பண்ணி. ரோட்டில் திரிகிற பண்ணி கேட்குறான் 3000 ரூபா விலை சொல்கிறேன். அது 3000 ரூபா பெரியவரே, அதனால் நீங்கள் 1000 ரூபா பணம் வாங்கிக்கோங்க, பண்ணி இல்லை கழுதை இல்லை எருமையும் இல்லை. அவர் கேட்டார் ஏண்டா என் ஓட்டு பண்ணியை விட கேவலம் போச்சு, எருமை மாட்டை விட கேவலம் நான். அப்போ என்னை எந்த அளவு மதிச்சுக்கு நீ 1000 ரூபா கொடுக்குறேன், கொண்டு போயிடு, நான் எந்த கட்சிக்கு பிடிக்குதோ ஓட்டு போடுவேன்னு சொன்னார். அநேகமாக அவர் ரெட்டியாராக தான் இருப்பார். நான் அதனால் எந்த ஊரில் பண்ணுவீங்கன்னு தெரியாது, மதுரையில் பண்ணுங்க, நாங்கள் ரெட்டியார்கள் வாக்களிக்க படம் வாங்கலாம். தலையை எண்ணுவதுதான் ஜனநாயகத்தின் வேலை. எண்ணிக்கையை வைத்துதான் தெருவில் ஊரில் அரசியலில் நாடாளுமன்றத்தில் மரியாதை கிடைப்பதாகவும் பேராசிரியர் தெரிவித்தார். இந்தியா ஜனநாயக நாடு, இங்கே தலை என்றதான் ஜனநாயகத்துடைய ஹெட்கவுண்ட் தான் டெமோக்ரஸி. நம்பர் கேம், நம்ம நம்பர் என்னன்றதை வச்சுதான் உங்களுக்கு ஊர்ல மரியாதை, தெருவில் மரியாதை, அரசியலில் மரியாதை, பார்லிமெண்ட்ல மரியாதை, அசம்பிளியில் மரியாதை கிடையாது. ரெட்டியார் நம்பர் என்னம்மா இந்த ஊர்ல போயிட்டுலே 20 பேர் வந்தார். நோ பிரசிடென்ட், நோ வார்டு கவுன்சிலர், நத்திங். நம்பர் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும்.